ீமாஹம் வெங்கடநாதாரிய கவிதா ஸ்ரீகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சுதாசுதீ பரிந்தாயிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராங்கணபத்ததீட்சம் தயாநிதிந்தேஹ கிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீரொன்பதோம் புந்தர வேங்கடமுடையான் வாரொன்ற கண்ண பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானே ஹேரப்போமளவும் வாழ்வேன். ஜயத்யாத்ரித சந்திரா சத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமம் வியோமபாஸ்கர. சுவாமி தேசிகனுடைய அபயப்பிரதான பாடத்துல இந்த முதல் ரெண்டு ஸ்லோகங்கள், அதுக்கப்புறமா இரண்டு பாசுரங்கள், இந்த பாசுரங்களுடைய அர்த்தம் வரைக்கும் அவதாரிக்கையாக பார்த்தோம். இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்துலயுமே அவரே தனியா அவதாரிக்க, சுவாமி தேசிகன் அவதாரிக்க கொடுக்குற ஒவ்வொரு இதுலயும் விஷயங்கள், பிரதிபாதமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஆதுனிகமா இப்போ இப்படி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாக்க அதுக்கு சம்மரி கொடுக்கறது, ஜிஸ்ட் கொடுக்கறது, சப்டைட்டில் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி அவரே அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. ஆகையால இந்த சில விஷயங்களை பார்ப்போம். இந்த ரெண்டு பாசுரங்களுடைய அர்த்தத்தை நாம பார்த்துட்டோம். இருந்தாலும் இதுல ரெண்டாவது பாசுரம், ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அரு காலே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் இது தான் போதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் நிலையினாலும் என் இசைவினாலும் நெருக்காத நீள்விரதம் எனக்கொன்றென்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து கை பெற்றோமே. இதுதான் ராமி கரம ஸ்லோகம்னு சொல்லி சொல்றது. சகிருதேவ பிரபன்னாய தவா ஸ்மீசே யாக்கிரே அசையும் கர்வபூதேஜோ ததாமேதம் பிரசம்மமான விபீஷணனுக்கு ராமர் சொன்ன ஒரு விஷயம் அது. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் சகிருதேவ பிரபன்னாய, ஒரு முறை எம்பெருமான் தத்த சரணாக உனக்கு அடிமை ஆகின்றேன் என்றார்க்கும் தவா ஸ்மீசே யாக்கிரே உனக்கு அடிமை ஆகின்றேன்றதுக்கு அது அடைய பதங்கள். ஆகையால் என்று சந்தித்தவனுக்கும் அறுக்காதே ஒரு சிறு துளி கூட குறைவில்லாமல், அதாவது அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அறிவிப்பான். அபயம் சர்வபூதேபியோ சர்வபூதேபியோ அப்படின்னு சொல்றது இருந்திருக்க, அபயம் சர்வபூதேபியோ அதாவது எல்லாருக்கும் அனைவராலும் நமக்கு வரக்கூடிய பீதி எது மூலமாக வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதையும் நான் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால அனைவருக்கும் மனதாலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் இதுதான் போதும் இருக்காலும் எழில் முனைவர் நினைவினாலும் இது அத்தியனம் செய்யக்கூடிய வேதத்தாலையும் சுஸ்ருதி ஸ்மிருதிகளால இவை அறிவார் இந்த வேதத்தையும் ஸ்மிருதியையும் அறிந்த பெரியோர்களுடைய அனுஷ்டானம் அனுஷ்டானம்ன்றது இருக்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அனுஷ்டானம் அனுஷ்டானம் அப்படின்னா என்னன்னா பெரியோர்கள் ஆச்சரிப்பது, பெரியோர்கள் பின்பற்றும் ஒரு செயல். பெரியோர்கள்லாம் ஒரு காரியம் பண்றாங்கன்னா அதை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் அப்படி பண்றா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம். அவ பண்ணினான்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இல்லாத அவ பண்ண மாட்டான். ஆகையால அவ அதை பண்றா அப்படின்னு தான் நாம சொல்லணும்னு தவிர அதுல கேள்வி கேட்டு கூடாது. மீமாம்சையில ஒரு அதிகரணம் ஆனா சம்பிரதாயம் பறிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்பிரதாய பரிசுத்தியில சொல்லிட்டு இந்த சம்பிரதாயம்ன்றது சில மூட, அதாவது
சாஸ்திர விருத்தமான சம்பிரதாயம் இருந்ததுன்னாக்க அந்த சம்பிரதாயம் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு அர்த்தம். எங்க காட்டுல காது சாப்பிட்டுதான் சிராதம் பண்ற வழக்கம், காது சாப்பிட்டுதான் தப்பணம் பண்ற வழக்கம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சம்பிரதாயத்தை ஏற்றுக்கணும் சொல்ல முடியாது. ஆனா அதுக்காகத்தான் பெரியோர்களுடைய அனுஷ்டானம்ன்றது, மகான்களுடைய அனுஷ்டானம் இருக்க அதுதான் வந்து பிரதானமாக சொல்லப்படுகிறது. அதோட இல்ல பெருமாள் அதுக்கு அங்கீகாரம் பண்ணுகிறேன். இப்படி இது எனக்கு ததாமியத விரதம் அம்மா அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சங்கல்பிச்சின்றது அப்படின்னு இந்த சரணாகதி மார்க்கத்தை உபதேசிச்ச ராமனுடைய ஒரு நிலையை அதை நாம தெரிஞ்சிருந்து நாம நிம்மதியாக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கு நம்மளை ரட்சணம் பண்றதுக்கு அந்த ராமன் இருக்க, நாம எதுக்கோசரம் நாம பயப்படணும், நாம என்னத்துக்கு யாருக்காக எதுக்காக நாம பயப்படணும், அவர் இருக்கச்சே நமக்கு என்ன இருக்கு, நாம என்னத்துக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு ஒரு நிம்மதி நமக்கு ஏற்படும். அததான் தத்தமத்தியா பயம் புறான்னு அந்த இடத்துல சொல்லி சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த விபீஷண தரணாகதி. இதெல்லாம் பின்னாடி அதை பத்தி விசாரம் பண்ண போறேன். அகல நான் விசாரம் சொல்லல, விபீஷண ஃபார்மலா கேட்கிறேன். அவ வந்து நீங்கள்லாம் போய் சொல்லுங்கோ அப்படின்னு ராமனிடத்துல போய் விபீஷ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிட மாம் கஷேத்திரம் விபீஷணம் உபஸ்தித்தம், விபீஷணம் தோ வந்திருக்கேன் அப்படின்றத போய் சொல்லுங்கோன்னு சொல்லி சொல்றேன். இவன் அதுக்குள்ள பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது, டிபேட் நடக்கிறது, விபீஷனை சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஹனுமார் தான் சொல்றேன் என் மனசுல வந்து அவரை சேர்த்துக்கலாம் போல தோன்றதுன்னு சொன்னோட ஆமாமா எனக்கு கூட அப்படிதான் தோன்றதுன்னு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வந்து வர அப்ப பெருமாள் கருத்தியில வார்த்தை சொல்ற சகிருதேவ பிரபன்னாய தவா சமயம் சர்வபூதேபியோ ததாமிய தத் விரதம்மான்னு சொல்லிட்டு தத்தம் அத்தியா பயம் புறான்னா அவ நாலு பேரும் அந்தரீஷத்துல வந்து கை கூப்பச்சையே நீ பயப்பட வேணாண்டான்னு நான் அப்பயே நான் சொல்லிட்டேன் தத்தமஸ்தா பயம் புறான்னு சொல்லி. அந்த மாதிரி பெருமாள் நமக்காக இருக்கச்சே நாம என்னத்துக்காக நாம பயப்படணும், எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நாம பயப்படுறோம், ஏன் பயப்படுறோம் அப்படின்னா விசுவாசம் இல்லை, பெருமாள்கிட்ட விசுவாசம் குறவா இருக்கு. அந்த விசுவாசம் கணக்கு அந்த விசுவாசம் மாந்திய பிரயத்தம் தான் இந்த பயங்கள்லாம். நாம் என்ன சொல்ல முடியும், இது வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த விசுவாசம் கூட வரணும், அவ்வளவுதான் நாம சொல்லலாம். இந்த ராமாயணம் அவதாரம் இருக்க அதுவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்க்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அவதார ரகசியத்துல நீங்கெல்லாம் அநேகமா ஸ்ரீமந்த ரகசியத்திரை சார் காலட்சேபம் கேட்டிருக்கவாளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஸ்ரீமந்த ரகசியத்திரை சார்ல தத்துவ சிந்தன அதிகாரத்துல சொல்லி சொல்ற அவதார ரகசிய சிந்தனம் அப்படின்னுட்டு பகவத்கீதையில நாலாவது அத்தியாயத்துல அவதார ரகசியத்தை பத்தி சொல்லி சொல்ற பெருமாள் இப்படி பல அவதாரங்கள்லாம் எடுக்கிறேன். அப்படி இந்த அவதாரங்கள்லாம் எடுக்கச்சை அந்த பெருமாளுடைய அவதாரத்துல வரைக்க அந்த திருமேனி எல்லாம் எப்படிப்பட்ட திருமேனி, நம்மள மாதிரி ஒரு பிராகிருத்தமா மாம்சங்களால மாம்சம் ரத்தம் அஸ்தி மஜ்ஜை இவைகளால ஆனதா இல்ல, பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருத்தமாகவே இருந்துருக்கா, இங்க ராமர் அழகெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க அவருக்கும் கர்மகிருத்தமான ஒரு சரீரமா அவருக்கு, அவர் மீனா ஆமையா இப்படி எல்லாம் பல பல ரூபத்துல அவர் அவதாரம் பண்றாரு, அதுக்கு நம்மள மாதிரி அவர் பாபம் பண்ணிருக்கோ புண்ணியம் பண்ணிருக்கிறதோ கர்மகிருத்தமான சரீரமா அது, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி. இந்த அவதார திசையிலையும் பெருமாள் எப்படி அவர் சர்வஜத்துவ விசிஷ்டமாக அவர் இருந்துருக்கிறா இல்ல அவருடைய தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம் வருதா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கின்ற அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி சொல்ற. அவதார திசையிலையும் பெருமாளுடைய திருமேனி அபராகிருதமான திருமேனி தான். இன்னும் இதுலையும் எடுத்துட்டவானம் கூட அவதாரம்னு சொல்லச்சு அச்சாவதாரம் உள்பட எல்லாத்துலயுமே பெருமாளுடைய திருமேனி அபராகிருதமான திருமேனி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பெருமாளுடைய திருமேனிக்கு வரைச்சு அவர் சர்வஜனாக சிவைகுண்டத்துல எந்தெந்த குணங்களோட எழுந்திருந்திருக்காரோ அந்த அத்தனை குணங்களோடையும் தான்
இங்கேயும் அவதாரம் பண்றேன், அவர் சர்வஜ்ஞத்துவம் எதுலையும் ஒன்னும் குறவில்லாத இருக்கு, சர்வசக்தியாகவும் கடித கட்டண சாமர்த்தியத்தோடையும் தெரிந்தள்ளிதான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த அவதாரத்துக்கு காரணம் என்ன, எப்ப அவதாரம் பண்ணுவேன்னு, எதா எதாக தர்மத்தை கிளானிர் பவதி, இந்த தர்மத்துக்கு ஒரு அழிவு ஏற்பட்டதுன்னாக்க அப்ப பெருமாள் அவதாரம் பண்றேர். அபியுத்தானம் அதர்மத்தன்னு தர்மத்தை அமைக்கி அதர்மம் மேலோங்கி வந்ததுன்னாக்க அப்ப பெருமாள் அவதாரம் பண்றேர்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அடுத்த விஷயம் சொல்லி சொல்லச்சு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி இந்த சாது பரித்ராணத்துக்காக பெருமாள் அவதாரம் பண்றேன் சொல்லி சொன்னார். அப்போ அதை இந்த இடத்துல சுவாமி இந்த கிரந்தத்துக்கு ஒரு அவதாரிக்க வைக்கிறேன், பிரபந்த அவதாரம். இந்த பிரபந்த அவதாரம்னு சொன்னோம்னாக்க இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இது ஒரு பிறப்பு, இந்த ஸ்ரீமத் ராமாயணம் தோன்றியத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லி சொல்ற. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்கிறபடியே சர்வேஸ்வரன் ஒரு திரேதாயுகத்திலே சக்கரவர்த்தி திருமகனாய் அவதரித்த காலத்திலே ஸ்ரீ வால்மீகி பகவான் புத்திரனான ஸ்ரீ நாரத பகவான் பக்கலிலே பிரம்மபுத்திரனான நாரத பகவான் பக்கலிலே இவ் அவதார விற்த்தாந்தத்தை சங்கேபேண சிரவணம் பண்ணி மச்சந்தா தேவதே பிரம்மன்னே பிரவருத்தேயம் சரஸ்வதி என்கிறபடியே சரஸ்வதி வல்லபனான பிரம்மாவினுடைய பிரசாதத்தாலே பிரவர்த்தமான திவ்ய சாரஸ்வதத்தை உடையவனுமாய். இந்த ராமாயண அவதாரமே ரொம்ப விசேஷம். சேவிச்சிட்டேயே நமக்கு அந்த ஒரு அர்த்தத்தோட அந்த ராமாயணத்தை சேவிச்சோம்னாக்க அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். முதலெடுக்கச்சேயே தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்கியதாம் வரும் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாரதருக்கு ஒரு விசேஷம், நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம்னு சொன்னார். வால்மீகி மகர்ஷி பிரம்மாவனுடைய குமாரராக இருக்கிற நாரதரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணார். அந்த நாரதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்க அவர் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு சொல்லி சொல்ற. தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்து சுவாத்தியாயன்றது வேதாத்தியாயம், வேதாத்தியனம், அதுல நிரத்தனாக இருந்துருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்ற. அவர் அப்படி இருந்துருக்க, அதாவது தித்தியாந்தமான பிரயோகங்கள் எல்லாமே நாரதருக்கு விசேஷனம், பிரதமாந்தமான பிரயோகங்கள்லாம் வால்மீகிக்கு விசேஷனம். வால்மீகி எப்பேற்பட்டவர், தபஸ்வி, இவரும் பெரிய தபஸ்வி. வால்மீகியினுடைய தபஸை பத்தி நம்ம சொல்லணுமா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் தபஸ்வியாக இருக்கிற வால்மீகி முனிகளுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருந்திருக்கிற நாரதரை அவர் கேட்டேர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கேள்வி கேட்டேர் அப்படின்னா, பூர்ணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞத்தை கிருதஜ்ஞன் சத்தியமாக்கியோ திருடவிருத்தான். இந்த லோகத்துல இன்னைக்கு யாரு குணவானாக இருந்துருக்கான், யார் வீரியவானாக இருந்துருக்கான், யார் தர்மஜனாக தர்மத்தை தெரிஞ்சவனாக இருந்துருக்க, யார் கிருதஜனாக சத்தியவாக்கியா திருடவிரதா, இப்படிலாம் சொல்லி சாரித்திரேன கோயுக்தா சர்வபௌதேன கோஹிதா, நல்ல நடக்க நல்நடத்தையோடையும் வந்து எல்லா இடத்துலையும் பிரீத்தியோட இருந்துருக்குவர், நல்ல வித்வானாகவும் சமர்த்த கஷ்டைக பிரியதர்சனாக இதெல்லாம் இருக்கிறதோட மாத்திரமில்ல, அந்த பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நமக்கு பிரீத்தி ஏற்படும்படியாக யார் இருந்திருக்கா, ஆத்மவான் ஜோதிக்ரோதம் ஜிதக்ரோதா வரிசையா சொல்லின்றவர். அந்த ஜிதக்ரோதா கோபத்தை அடைக்கிறவன், நல்ல ஒரு பிறரிடத்துல ஒரு அசூய இல்லாதவராக இருந்திருக்கிறவ, ஜிதிமான் பிரகாசத்தோட அந்த பிரம்ம தேஜத்தோட இருந்திருக்க, இப்படி யார் இருக்கா, யாருக்கு கோபம் வந்தா தேவதைகள்லாம் கூட நடுங்குவாளோ, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியோட பராக்கிரமசாலியாக இருக்க, ஏததிச்சா மிகம் சோத்தும் பரங்கோத்து உதல் முடியுமே, இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி நாரதரை பார்த்து வால்மீகி மகர்ஷி கேட்கிறேன்.
அப்போ வால்மீகி மகர்ஷி என்ன பண்ணு, மகர்ஷேத்வம் சமர்த்தோதி ஜாத்தம் ஏவம் விதம் நரம் ஸ்ருத்வா சைத்ர திரிலோகஜ்ஞோ வால்மீகேர் நாரதோ விதா ஸ்ரூயதாம் விதிச்சாமத்திய பிரகிருஷோ வாக்கியம் அப்ரவீத்னு. அப்ப அப்ப வந்து இதை கேட்ட உடனே சரி மூணு லோகத்திலையும் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க, நான் அவரை பத்தி நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லி சொல்றேன். ஆனா நீ கேட்ட குணங்கள்லாம் சாமான்யமா பொதுப்படையா இருக்கக்கூடிய குணங்கள் இல்லை. பகவோ துர்லபா செய்வ ஏற்பயா கொடுத்த முனைய வச்சாமிகம் புத்தா தைரியத்தை இப்படிப்பட்ட குணங்களோடு இருந்தன் இருக்கிறவன் நான் ஒருத்த சொல்றேன் அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப விஸ்தாரமா சொல்லி சொல்றேன். அந்த விக்ஷ்வாகு வம்ச பிரபவகம் ராமோ நாம ஜனகிருத்தான்னு விக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர் ராமர்னு ஒருத்தர் இருந்தேர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சங்கே பிராமணும் முழுக்க சொல்லிடுறாரு. அந்த இடத்துல அவர் தான் புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருநகம் மகான்னு சொல்லி அவருடைய திருமேனிய சொல்லி விபுலாம்சகம் கம்புக்ரீவகா மகாபாகம்னு எல்லாம் அவருடைய திருமேனி அழகு, அவருடைய குணங்களுடைய அழகு, அவருடைய பராக்கிரமம், அவருடைய சமஸ்த கல்யாண குணங்கள், அவரிடத்துல ஹேய குணங்கள் எதுவும் இல்லாமை, இவை எல்லாவற்றையும் அந்த சங்கே பிராமணத்துல முழுசா சொல்லிடுறேன். இந்த சங்கே பிராமணம் மொத்தத்தையும் கேட்கிற வால்மீகி கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண அதையே யோசனை பண்ணிருக்கு. அதாவது அந்த நாரதர் அவர் இவருக்கு சிஷ்யர் பரத்வாஜர், பரத்வாஜரோட கூட அந்த நாரதருக்கு என்னென்ன முறையில உபச்சாரம் பண்ணணுமோ அவருக்கு பூஜை பண்ணணுமோ அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு யசாவத் பூஜை தப்புனா அவர் நாரதுக்கு கிளம்பி போயிட்டு சரி இவ ரெண்டு பேரும் போன. அவர் கொஞ்ச நாள் போன பிற்பாடு இவர் அங்க தமசா தமசுன்றது தமசா தீரம்ன்றது அங்க ஒரு ஒரு கிளை நதி இருந்துருக்கு அந்த அதில் வரைச்சே அந்த இடத்துக்கு இவர் போற மகரிஷி வந்து மாத்தியான்மிக ஸ்நானம் பண்றதுக்காக அங்க போறேன். அப்ப போகச்சே இவரோட கூட ஜான்ஹவியா ஸ்வவிதூரதா கங்கையினுடைய ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு அதுவே பெருசா இருந்துட்டு இருக்கோம். அந்த கங்கையினுடைய சமீபத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு தமச அந்த தமசுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போறேன். அப்போ இந்த வல்கலம்லாம் இந்த மரம் ஒரு இதான உடச்சுட்டு இருப்பான் அந்த தமசு அந்த வாய்க்கால்ல போற ஜலமே ரொம்ப அற்புதமா இருந்தது. அது பாக்குறதுக்கு அது அப்படியே சன்மனுஷ மனோயத்தான்னு சொல்லி சொல்றேன். நல்ல மனுஷாளுடைய மனசு எப்படி இருந்துருக்கோ அந்த மாதிரி அந்த நீரோடையில போற பெருக்கு ஜலம் இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ற. அப்போ அகர்தமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயம் ரமணீயம் பிரசன்னாம்பு ரமணீயமாக இருக்கு. அது பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருந்துருக்கு. அப்படியே தெளிந்த தீர்த்தம் அப்படியே கங்கா ஜலம் வந்து எப்பவுமே வெள்ளவெளியில்னு இருந்துட்டு இருக்கும். அந்த ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ மனுயதான்னு சொல்லி சொல்ற. இப்படி வரைச்சே அங்க அது மேல ஒரு இவருக்கு பின்னாடி ஒரு கலசம் எட்டும் போறேன். கலசம்னா கமண்டல் மாதிரி ஒண்ணு எட்டும் போறேன். பரத்வாஜர் எட்டும் போறேன். அதே மாதிரி அங்க தீர்த்தம் அடியின பிற்பாடு மர உரி உடுத்திக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் வெயி பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடி சிஷ்யத்துல இருந்து வந்து தீர்த்தம் அடிட்டு சிஷியனிடத்துலேருந்து அந்த கலசத்தையும் வாங்கிக்கிறேன். அந்த மர உரியும் வாங்கிட்டு உடுத்திட்டு வரேன். எல்லா பக்கத்துலயும் இப்படியே பார்த்துட்டே போறேன். இப்படி பார்த்துட்டே போகச்சு ஒரு ரெண்டு பட்சிகள், ஆண் பட்சி ஒண்ணு பெண் பட்சி ஒண்ணு, இது கிரௌஞ்ச பட்சின்னு பேர் இருக்கு. இந்த ரெண்டு பட்சிகளும் பொன்னா இருந்துட்டு இருக்கு. பொன்னா இருந்திருக்கச்சே அப்போ ஒரு தூர ஒரு வேடுவன் மட்டும் இருந்து அவன் பாபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பட்சியில ஒரு பட்சி அதுலயும் ஆண் பட்சி அந்த ஆண் பட்சிய அம்பால அடிச்சுட்டான். அது வெள்ள வெளியிருந்து இருக்கிற பட்சி அது கீழே விழுகி கீழே வந்தாக்கா
அந்த உடம்பு மொத்தம் அப்படியே ரத்தம் சேஃபா இருக்கு. தம் சோனித பரீதாங்கம் வேட்டமானம் மகிதலே பாரியாது நேகதம் திருஷ்டுவான் கருணாம் கீரம். அந்த பாரிய அந்த பெண் பற்றி இருந்துருக்க இது பார்த்த உடனே அப்படியே அதுக்கு மனசுக்கு ஒரே கஷ்டம். இந்த மனசுக்கு கஷ்டத்தினால அது சப்திச்சுதான். அப்படி வியுக்தா பத்தினா தேன த்விஜேன சகச்சாரினா தாமிர சீர்ஷேன மத்தேன பத்ரினா சகிதேன வைன்னார். அது தலை வெளவுலன்னு இருக்க வேண்டிய தலை தாமிர சீர்ஷம் சக்கசுகள் நான் போச்சு. ஏன்னா அந்த தலையை பார்த்து அடிச்சா அந்த ரத்தம் மொத்தம் பட்டு அந்த மாதிரி ஆயிடுதான். அந்த தன்னுடைய பத்தியை இழந்து இருந்துருக்கிற அந்த பட்சியை பார்த்து வால்மீகிக்கு மனசுல ஒரு பெரிய கஷ்டம் உண்டு. இது நான் இப்ப சமீபத்துல ஒரு உபன்யாசத்துல சொன்னேன், எந்த உபன்யாசத்துல சொன்ன ஞாபகம் இல்லை. இந்த போன மாசம் ஆவணி மாசம் பவித்ரோத்சவத்துக்கு போயிருந்தேன், நாவல் பக்கத்துல பவித்ரோத்சவத்துக்கு போயிருந்தேன். அந்த கோபுரம் பவித்ரோத்சவ பாராயணம் எல்லாம் வந்து வெளியில உட்காந்து பண்ணுவோம், உள்ள ஹோமம் நடக்கும், வெளியில உட்காந்து பாராயணம் பண்ணுவோம். வெளியில உட்காந்து பாராயணம் பண்ணியிருந்தோம். கோபுரத்துல நிறைய புறா இருக்கும், அதுல ஒரு நாலு புறா வெள்ளப்புறா, மீதி எல்லாம் இந்த கலர் சொல்லி மல்டி கலர்ல இருக்கிற மாதிரி புறா இருக்கு. அதுல ஒரு புறா, அதுல ஒரு புறா போயிட்டு மூணு காக்கா அது கீழே விழுந்திருக்கு. அந்த காக்கா வந்து அந்த கொத்தி 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 அந்த புறாவை சாப்பிடுறது. அதாவது அந்த மாவு இப்ப இங்க சொன்ன மாதிரி வெள்ளையா இருந்தது தாமிர சிரசா இருக்கு, அது ரத்தமும் அந்த பிளஷும் பார்த்தோம்னா சக்கத்து வயல் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நூறு புறா இருக்கும் சாமியே, நான் போய் சொன்னேன். இத்தனை நூறு புறாவும் பெருமாள் சன்னதி அந்த விமானத்து மேலையும் தாயார் சன்னதி விமானத்து மேலையும் இருந்துட்டு ஒரு சப்தமும் சப்திக்காமல் அப்படியே இப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்படியே மூவ் பண்ணவே இல்லை ஒண்ணுமே. காக்கா மாத்திரம் கொத்தி கொத்தி சாட்டுன் இருக்குது அந்த புறாவை சாட்டுன்னு. பக்கத்துல இருந்தவளை பார்த்து சொன்னா இப்படி பண்றது இந்த காக்கா பண்றது அயோப்பாவும் இத்தனை புறாயும் புறாவும் வந்து அப்படியே பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டமா தீனமா இருக்கு பாரு அது முகத்துல எப்படி ஒன்னும் நமக்கு நல்லா தெரியும், பார்த்தா புரியும், வார்த்தையால எல்லாம் விவரிக்க முடியாது இப்படி கஷ்டப்படுறது பார்த்தியா அப்படின்னு நான் சொன்னேன். அவா பக்கத்துல இருந்தவ என்னையே கிண்டல் அடித்தா, நீர் என்ன பெரிய வால்மீகி அண்ணா உமக்கு இப்படி ஒரு இது வருது சோக சோகத்துவம் அபியாகத்தான்னு வந்துருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி விஜபரியாசமா சொல்லி சொன்னான். ஆனா வஸ்து கத்தியில எனக்கு அப்படிதான், ஐயோ இப்படி பாயிடுச்சு இந்த காக்கா துஷ்டத்தனம் பண்ணிடுச்சா, அது எப்படி ஆச்சுன்னு தெரியல, காக்கா சாத்தினது இது புறா இப்படி பண்ணிடுச்சேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. இதை பாக்குறேன் வால்மீகி பாக்குறேன் சதாது சந்திஜம் திருஷ்டா நிஷாதேன்னு நிபாசித்தம் ரிஷே தர்மா மனஸ்பத்திய காருண்யம் சமபத்தியத. அதை பார்த்த உடனே மகர்ஷிக்கு அந்த புறா விஷயத்துல ஒரு கருணை வந்துட்டான். வந்த உடனே அதர்மோயம் இது த்விஜகம், இப்படி ரெண்டு பட்சியும் ஒன்னா இருக்கச்சு, இதை பிரிச்சு அடிச்சானே இது எவ்வளவு பெரிய தப்பு, இது அதர்மம் இல்லையா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. நிஷாமி ருஜதியும் கிரௌஞ்சியும் இதம் வச்சனம் அப்படின்னு அந்த பெண் புறா அது அழகு அதனுடைய ஒரு சப்தத்தை கேட்டு ஒரு தீனமான ஒரு சப்தம், இந்த ஆண் பட்சியினுடைய பிரிவுனால அதுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தினால அது சொல்றது. அதை பார்த்து சொல்ற மானுஷாத பிரதிஷ்டாத்வம் மகம சாஸ்வதி சமகம் எக்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். இதுதான் முக்கியமான ஒரு ஸ்லோகம். மானுஷாத
பிரதிஷ்டாம் ஸ்வம் அகமஹ சாஸ்வதி சமஹ. இப்போ அதுவும் ஆண் பெண் ஆண் பற்றியும் பெண் பற்றியும் சேர்ந்து இருக்கிற சமயத்துல அந்த ஆண் பற்றிய பிரிச்சதோட மாற்றம் இல்லாமல் ஆண் பற்றிய வதமும் பண்ணிட்டாக்க அதை பார்த்த உடனே அவளுக்கு கோபம் வருது. ஹே நிஷாத நிஷாதன்னு அந்த வேடுவனை பார்த்து ஹே நிஷாத ஸ்வம் சஸ்வதேவ, அதாவது ஒரு பிரதிஷ்டாம் கொச்சித்து ஸ்தானம், ஒரு உத்தமமான ஒரு ஸ்தானத்தை நீ அடைய போறதில்லை அப்படின்னு அர்த்தம். மா கமஹா மா பிராப்னஹி, உனக்கு நல்ல கதி ஏற்படாது அப்படின்னு வால்மீகி சொல்ற. வெய்யத்து வால்மீகி மனசுல அவ்வளவு கஷ்டம், அவரை பார்த்து அந்த இவனை பார்த்து சொல்ற ஏண்டா அப்படின்னு சொன்ன, இத் கவுன்ச்சு மிதுனாது ஏகம் அவதி காமமோகிதம் ஏகம், அது கணக்கு அந்த பெண் புறாவோட பெண் பட்சியோட கூட ஒரு சேர்ந்து இருக்கிறதுன்ற ஒரு நிலை இல்லாத கணக்கு இருந்துன்னாக்க இந்த வேடுவன் வரக்கூடிய ஒரு சங்கேதங்களை புரிஞ்சுட்டு வேற எங்கேயான பறந்து கூட போயிட்டு இருக்கும். ஆனா அது பெண் புறாவோட சேர்ந்து இருக்கிற ஒரு சன்னிவேசம், அந்த சன்னிவேசத்துல தன்னையும் மறந்து அந்த பெண் புறாவை பெண் பட்சியோட அது இருந்துட்டு இருக்கு. பாவம் அப்படி இருந்துட்டு இருக்கிற சமயத்துல போய் நீ அச்சுட்டிய, அதுல ஒன்ன பிரிச்சுட்டிய, அதையும் பிரிக்கிறதோட மாத்திரமில்ல அவதீ பொண்ணுட்ட, ஆகையால உனக்கு நல்ல கத்தியே ஏற்படாதா அப்படின்ட்டு. மா நிஷாத பிரதிஷ்டான் தும் மகமகா சாஸ்வதி சமாகும், எத்தனை வருஷம் ஆனா ஆயிட்டு போட்டோம் உனக்கு நல்ல கத்தி எஸ் கிரௌஞ்ச மிதுனா தேகம் அவதி காமமோகிதம், இந்த கிரௌஞ்ச பட்சியினுடைய மிதுனத்துல ஒண்ணு நீ ஒண்ணுட்டு சொல்லியோ ஏகம் அவயம் அவும் அவதீஹி ஹிம்சகவான் அசி பண்ணிட்ட தஸ்மாத்து, அதுக்கு எப்படி பிரதிஷ்டை இல்லாத அந்த 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 கிரௌஞ்ச பட்சி அலைஞ்சின்னு இருக்கோ அந்த மாதிரி நீயும் தான் அலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதுதான் முதல் முதல் ஸ்லோகம் வந்தது, வால்மீகி வாக்குலேருந்து வந்த ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் மானிடாத பிரதிஷ்டாந்தும் மகமகா சாஸ்வதி சுமாக எத்ரவஞ்ச மிசுனாதேகம் அவதீ காமமோகிதம் அப்படின்னு சொன்ன இதுதான் முதல் ஸ்லோகம். இது வார்த்தையா இல்லாத இது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இதுதான் சுவாமி தேசியம் ஸ்லோகா ஸ்லோகத்துவம் அபியாகத இது வததா அப்படின்னு ஸ்லோகா, அந்த வால்மீகியினுடைய ஸ்லோகம் இருக்க அது ஸ்லோகத்துவம் அபியாகதா, இது ஸ்லோகத்தை தான் ஸ்லோகமாக தானா வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு வேற பல விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன, ரொம்ப விஸ்தாரமா வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்லின்றிருக்கு. இதுதான் மங்கள ஸ்லோகமாக அர்த்தம், மங்கள ஸ்லோகம் மாதிரியான இந்த ஸ்லோகம் அப்படின்னு எப்படி அப்படின்னா நிஷாதா அப்படின்னு சொன்னாக்க நிவாதா அப்படின்னு சொல்லி அர்த்தம். மா லக்ஷ்மி மா மகாலட்சுமி சத்யா நிஷாதா மா நிஷாதா மா நிஷாத அப்படின்னா ஸ்ரீனிவாசன்னு அர்த்தம், என்ன பெருமாளுடைய அவதாரம் பத்திர சம்புத்தி. ஏ மானிஷாதன்னு பிராட்டி அகலுகிறேன் இறையும் என்ன அலர் மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லியிருக்கிறபடி அந்த பிராட்டி வாதம் பண்ற இடம், ஆகையால ஸ்ரீனிவாச அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஸ்வம் சாஸ்வதி சமஹா, நீ சாஸ்வதி சர்வகால பிரதிஷ்டா மகாத்மியம் அகமம், எல்லா காலத்திலையும் பிரதிஷ்டைய அடையக்கூடியதான இருந்திருக்கிற ஒரு நிலையை அடைவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னா கிரௌஞ்ச மதுநாத்
அந்த ராட்சச மிதுனங்கள்ல இந்த ராவண மந்தோதரி ரூபமாக இருக்கிற ராட்சச மிதுனங்கள், அவன காமேன மன்மதேன மோகிதம். இந்த யக்ரௌஞ்ச மிதுனாத்துன்னு சொல்லுக்கு காமேன காமத்தினால மோகிதமாக இருந்திருக்கிற அந்த ராட்சச மிதுனங்கள்ல ஒண்ண ராவணம் ஹத்வா, அந்த ராவணனும் நீ வதம் பண்ணிட்டேன். இப்போ திரையிலையும் அதனால மூணு லோகத்தையும் ரட்சணம் பண்ணிருக்கிறதுனால யாவத் காலம் விஜயி பவ, எல்லா காலத்திலையும் நேர் விஜய ஜெயத்தோட இருக்கணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுக்கு இது வந்து பெரிய விஷயம். இது இந்த அர்த்தத்துக்கு வரச்சேதான் சுவாமி இங்க சொல்லி சொல்ற ராமாயணம் எப்படி அவதாரம் ஆச்சு அப்படின்றத சொல்லச்சு. நாரத பகவான் பக்தவலிலே இவ் அவதார விருத்தாந்தத்தை சங்கேபேன சிரவணம் பண்ணி மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயும் சரஸ்வதி என்கிறபடியே சரஸ்வதி வல்லபனான பிரம்மாவினுடைய பிரசாதத்தாலே பிரவருத்தமான திவ்ய சாரஸ்வதத்தை உடையவாய். இப்ப இதை கேட்கிறேன், இங்க மானுஷாத பிரதிஷ்டாத்வம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதீசமாக எத்திரவும் மதுனாதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு இதை வால்மீகி வாக்கள் இருந்து வந்துட்டு, இது மகர்ஷியோ இல்லையோ அவர் தம் வாயால இதனா ஒரு வார்த்தை வந்துட்டுனாக்கா அது பழிச்சு போடும். இது எப்படி வந்ததுன்றதே கொஞ்சம் அதை பத்தியே யோசனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. சோகார்த்தேனாந்து சகுனேகே கிமிதம் வியாகர்த்தம் மையா, ஐயோ இந்த பட்சி விஷயத்துல நான் என்ன சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன், இப்படியே இத பத்தியே எப்ப பார்த்தாலும் அவர் வால்மீகி நினைச்சுட்டே இருந்துருக்கேன். ஐயோ இப்படி சொல்லிட்டேனே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்ன. அங்க சில சமயங்கள்ல நமக்கு வேதனையா இருந்துன்னாக்கா நம்மளோட கூட யார் இருப்பாளோ அவள் இடத்துல நம்ம வேதனையை பகிர்ந்துகிறது. நான் அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு பரத்வாஜரை பார்த்து கேட்கிறாங்க. இது ஏதோ பட்சி ஏதோ பண்ணிட்டு போறதுன்னு வாய்மூண்டு இருந்திருக்கலாம் இல்லையா, நான் இதை சொல்லிருக்கணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்றேன். இன்னொரு சமயத்துல அது வேடம் பண்ணினது தப்பு தானே, அந்த தப்பு காரியம் பண்ணச்சே நாம எப்படி அது பார்த்துட்டு இருக்கலாம், அதுக்காக நான் சொல்லணும் இல்லையா, நான் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லி கேட்ட சிஷ்யனிடத்தை போய் கேட்டுட்டு இருக்கேன் நான். இப்போ இது எப்படி இருந்துருக்கு அப்படின்னா இது ஒரு அனுட்டு ஸ்லோகமாக இருக்கு. ஒரு ஸ்லோகத்துக்கு பாதம், அதாவது நாலு பாதத்தோடு இருந்துருக்கு. இதுக்கு உண்டான ஒரு இது ஒரு கானம் பண்ணாக்கா அது தந்திரி லய சமன்விதமாக இருக்கு. இப்போ ஸ்லோகார்த்தத்தை பிரவர்த்தமே ஸ்லோகே பவதும் ஸ்லோகோ பவதும் நான்யதா. சரி அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு வால்மீகி சொல்றேன், என்னமோ அதை பார்த்தேன், பார்த்த உடனே எனக்கு ஒரு சோகம் வந்தது. அது விஷயத்துல யாருக்கு தான் மனசுக்கு கஷ்டம் இருக்காது, அந்த மனசுக்கு கஷ்டம் இருந்ததுனால அந்த சோகார்த்தம் நான் இருக்கு அது என் வாயிலேருந்து வந்தது. இது ஒரு ஸ்லோகமா இருந்துட்டு போட்டோம், அப்ப கூட இவ இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரணும்னு நினைக்கல, ஏதோ அது ஒரு ஸ்லோகமா இருந்துட்டு போட்டோம் அந்நியதா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி வந்து அந்த சிஷ்யரும் அதை பத்தி அப்படியே சொல்லிட்டு இருக்க, இருந்தாலும் இவர் மனசுல எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே கொஞ்சம் நினைச்சிருந்தாக நினைச்சிருந்துருக்க. அப்போ பிரம்மா வரையறான், ஆஜகாம தத்தோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபுவும் சதர்முகம் மகாதேஜா திரட்டும் தம் முனைப்புங்கவம். இந்த வால்மீகியை பார்க்கறதுக்காக பிரம்மா என்று வரையறான். பிரம்மா சதுர்முக பிரம்மா வந்த உடனே சதுர்முக பிரம்மாவுக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு எப்படிதான் அர்த்தபாத்திய ஆச்சமன் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணி விசேஷமா பிராஞ்சலி பிரயதோ பூத்வா தத்தோ பரம விஸ்மிதா. நம்ம குடிச்ச இந்த பர்ணசாலையை பார்த்து பிரம்மாவே வந்துட்டாருன்னு இவருக்கே ஒரு ஆச்சரியம். கை கூப்பிட்டு எதிர் நின்னு அவருக்கு எல்லாம் எத்தனை வாட்டி முப்பதும் சேவிச்சாலும் போகாது, அதெல்லாம் அவரை உட்காந்து வச்சு அவருக்கு இவர்களிடத்துல என்ன இருக்கோ அந்த பழங்களையோ கிழங்குகளையோ அதெல்லாம் கொடுத்து அவருக்கு ஆசனம் போட்டு இப்பிச்சுக்கோங்க. இவர் கை கட்டிட்டு நிக்கிறு. அப்போ பிரம்மா சொல்ற, நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அவரும் உட்காந்துக்கிறார். அப்போ அவர் சொல்லி சொல்ற, வால்மீகி தியானமாஸ்தி தான்
அந்த பிரம்மாவையே தியானம் பண்ணிட்டு அப்படியே ஒரு சமயம் இருக்கார். எஸ்மாதிருஷம் சாருரவம் கிரௌஞ்சம் ஹன்யாத் அகாரணாத்து சோச்சன்னேவ முகு கிரௌஞ்சி உபஸ்லோகம் இமம் புனகா ஜகா வந்தர்கதமனா பூஸ்வா சோகபராயணா தமோச்சரம். இவர் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் நாம சொல்லிட்டோமே சொல்லிட்டோமேன்றது அதுவேதான் மனசுல ஓடிடுது. பிரம்மா எதிர உட்காந்துருக்கார், இவர் கண்ணை மூடிட்டு தியானம் பண்றேன் தியானம் பண்ணிட்டு இருக்க செய்யும். அந்த வேடுவம் பண்ணது தப்பு தானே, அந்த தப்பு காரியம் பண்ணினதுங்கிறது அந்த பெண் பிரபஞ்ச பட்சியினுடைய வேதனையோட சொன்ன சப்தம் என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லி சொன்னேன் நான் என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மனசுக்குள்ளேயே அதே நினைச்சுக்கிட்டு பிரம்மாவால இவர் மனசுல என்ன இருக்குன்றது தெரியாதுன்னா அவர் தெரிஞ்சுட்டு தமுவாஜ ததோ பிரம்மன் பிரம்மசன் முனிப்புங்கவும் வால்மீகியை பார்த்து சேர்க்கின்றே சொல்லி சொல்றார். இந்த ஸ்லோகம் தான், இது வெறும் ஸ்லோகம் தான், இது இதுக்காக பெரிய விசாரம் போட்டு மண்டையை படைச்சிக்காத இன்னும் பண்ணிக்காத அப்படின்னா, இந்த ஸ்லோகமும் நீ பண்ணதில்லை, மச்சம் தாந்தேவ பிரம்மன்னு பிரவர்த்தையும் சரஸ்வதி, நான் உம்ம வாக்குல இந்த ஸ்லோகம் வரணும்னு சொல்லிட்டுதான், அதுக்காக தான் இந்த நிலையே ஏற்பட்டது. ரெண்டு பக்கம் இருக்கிறதும் வேடுவன் நடிக்கிறது, அதை நீர் பார்க்கறது, இதை பார்த்துட்டு உமக்கு மனசுக்கு கஷ்டத்தோட இந்த வார்த்தை சொல்றது, இது எல்லாமே என்னுடைய சங்கல்பத்தினாலதான் ஏற்பட்டது. இது எல்லாமே நான் பண்ணின ஒரு திட்டம் தான், நீர் இங்க வருவே வரச்சே இந்த மாதிரி ஆகும் அப்படின்றதுக்காக மச்சந்தாதேவ பிரவர்த்தேவதே பிரம்மன்னு பிரவர்த்தேயம் சரஸ்வதி இந்த வார்த்தை இருந்திருக்க மச்சந்தாதேவன், என்னாலே என்னுடைய ஒரு எண்ணத்தினாலதான் இது வந்ததே தவிர சாதாரண அதுவே வரலன்னு அர்த்தம் இது. ஆகையால ஸ்லோகையேவ துவயாபத்தா நாத்திரகாரியா விசாரணகம், இது என்னிட்ட அப்படிதான் வந்த வாங்குமெண்ட் வந்தது, இது ஒரு ஸ்லோகம் தான் நீர் பண்ணிருக்க, இதுக்காக நீர் விசாரப்படா அப்படின்னு சொல்லிட்ட. அப்பவும் இவருக்கு மனசுல கொஞ்சம் ஒரு சாந்தி, சரி பிரம்மா தான் இதெல்லாம் பண்ணி பண்ணிருக்கேன் போல இருக்கு, இது ஒரு நாடகம் மாதிரி இது நடந்திருக்கு போல் இருக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சாந்தி. அப்போ பிரம்மா சொல்றான், ராமஸ்து சரித்தம் கிருத்தம் குரோத்து தோமுருஷி சத்தமா, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, எதுக்காக உன் வாக்குல இருந்து இந்த மாதிரி தானா ஒரு ஸ்லோக ரூபமாக வர வைத்தன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க, ராமனுடைய சரித்திரம் முழுக்க நேர் சொல்லணும், உம வாக்கால சொல்லி சொல்லணும், அதுக்காக உமக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு. ராமருடைய சரித்திரம் எப்போ நடந்தது, வால்மீகி எங்கேயோ இருந்துருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த வால்மீகி ஆசிரமத்துக்கே ராமர் போறேன், இதுதான் சுவாரஸ்யம். இந்த காட்டு முதல் முதல்ல போகச்சே முதல் முதல்ல பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறேன், இந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போன பிற்பாடு அங்கிருந்து இப்படி போன ஏன்னா சித்திரக்கூட்டத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சித்திரக்கூட்டம் போற வழியில வால்மீகியினுடைய ஒரு ஆசிரமம், அந்த வால்மீகி ஆசிரமத்துலதான் வந்து மகர்ஷியினுடைய ஆசிரமத்துலதான் இவர் தங்கவே தங்குறேன், இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போய் நீ ஒரு பிடிச்ச போட்டு பர்ணசாலை அமைச்சுட்டு நீ இருந்துக்கோ அப்படின்னு, அந்த பர்ணசாலை அமைச்சுட்டு அதுக்கு கிரகப்பிரவேசம்லாம் அமக்கலமா பண்றாரு அவர். ராமர் வந்து மந்திரம்லாம் சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணி வாஸ்து சாந்தி எல்லாம் பண்ணி ராமர் சீதை லக்ஷ்மணர் இவா மூணு பேரும் கிரகப்பிரவேசத்துக்கு போறார். அது ஏதோ ஒரு ஒரு கால விசேஷத்துல ராமரோட ஒரு சமாகமும் அவருக்கு ஏற்படும். ஆனா ராமனுடைய சரித்திரம் முழுக்கவே நீ வந்து நீ எழுதணும், நீ அதை வந்து உம வாக்கால சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லி சொல்ற. சரஸ்வதி வல்லபனான பிரம்மாவினுடைய பிரசாதத்தாலே பிரவருத்தமான திவ்ய சாரஸ்வதத்தை உடையவன் வாய். யாரு வால்மீகி மகர்ஷி அப்படின்னா, சரஸ்வதி வல்லபன், சரஸ்வதி அவ கல்வி கடவுளாக சொல்றோம் நம்ம, அவளுக்கும் வல்லபனாக கணவனாக இருந்திருக்கிறவர் பிரம்மா. பிரம்மாவனுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால
ஏற்பட்டது இவர் வாக்குல வந்த வார்த்தையே. ஆகையால திவ்ய சாரஸ்வதத்தை உடையவனுமாய், அந்த திவ்ய சாரஸ்வதத்தை உடையவனுமாய் அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வீகமான வாக்சக்தியை உடையவனாக இருந்திருக்கேன் வால்மீகி. அப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் நடந்தது நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரகசிய பிரகாசஞ்ச யத்வத்தம் தத்து தீமதா ராமஸ்ய சகசோமித்ரே ராட்சசானாஞ்ச சர்வசகாம் வைதேஷ்யாச்சாபி யத்வத்தம் பிரகாசம் எதிவா ரகா யச்சாப்பியவிதிதம் சர்வம் விதிக்கந்தே பவிஷ்யதி. இது ரகசியமாவது இருக்கட்டும் பிரகாசமாவது இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் ரகசியமாக நடந்தது. இப்போ காக்காசுர விருத்தாந்தம், காக்காசுர விருத்தாந்தம்ன்றது இது ரகசியமாக நடந்த ஒரு விஷயம், லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாது. இந்த காக்காசுர விருத்தாந்தத்தை சுந்தரகாண்டத்துலதான் சொல்றேன், இப்படி ஒரு விருத்தாந்தம் நடந்திருக்குன்றது சீதா பிராட்டி அனுமானுக்கு சொல்ற ஒரு விருத்தாந்தம். ஆகையால இதையே வந்து சுவாமி மகாவீர வைபவத்துல வரச்சே இங்கேயே சொல்லிவிடுறேன், முதல்லயே சொல்லிவிடுறேன். ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு இடத்துல. இப்ப இந்த இதிகாசத்துல இது ஒரு ரகசியமான ஒரு விஷயம், அதே மாதிரி இன்னொரு ஒரு ரகசியமான ஒரு விஷயம், ஒரு ஹம்சம் அங்க நடந்து இங்க வந்து நடந்துதான் ஹம்சம் நடந்தது. ஹம்சத்தினுடைய பெண் ஹம்சம் நடக்கிறது, புருஷ ஹம்சம் அங்க இருக்கு. அந்த புருஷ ஹம்சம் பார்த்துட்டு சிரிச்சுதான், இது ரெண்டும் பேசு பார்த்து பேசுறத சிரிச்ச உடனே ராமரும் சிரிச்சான். ராமர் சிரிச்ச உடனே சீதை கேட்கிறான், நீ என்னத்துக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்கிறான். அதோ பாரு அந்த பெண்ணு ஹம்சம் நான் சீதை மாதிரி நடந்து காண்பிக்கிறேன்னு நடக்கிறது, அது இப்படி இப்படி நடந்து காமிக்கிறது. அது பார்த்த உடனே ஆண் ஹம்சத்துக்கு சிரிக்கிறது, இதுதான் சீதையினுடைய நடையாது. அதோ பாரு அவர் சீதை எப்படி நடக்கிறா பாரு, இது ஒரு நாள் நீ தலைகீழா நின்றா கூட சீதை மாதிரி ஒரு நாள் நடக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றது அப்படின்னு ஆண் ஹம்சம் சொல்றது. இதை கேட்ட உடனே ராமருக்கு ஒரு பெருமை ஒரு சிரிப்பு, தன் சீதைக்கு இப்படி ஒரு விசேஷமா அப்படின்னுட்டு. இதெல்லாம் ரகசியம். இந்த ரகசியம் பரஸ்யம் பிரகாசமாக இருக்கிறது எல்லாமே யத்வர்த்தம் தஸ்ய தீமதா, ராமன் விஷயத்துல ரகசியமாக நடந்தது பிரகாசமாக நடந்தது. இப்போ இதெல்லாம் என்ன இருக்கு, கைகை கேட்கிறா ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்றதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பிரகாசமாக நடக்கிறது. பரசுராமர் வந்து யுத்தம் பண்ணவான்னு கூட்டதெல்லாம் இதெல்லாம் பிரகாசமாக நடக்கிறது. ராமஸ்ய சக சௌமித்ரே ராட்சசானாஞ்ச சர்வசகாம், அதே மாதிரி ராட்சசர்கள் விஷயத்துல சில ரகசியம் நடந்திருக்கு பரஸ்யமாக நடந்திருக்கு. ஆகையால இது எல்லாமே வைதேஷியாஷ்டாபி எதிர்த்தம் பிரகாசம் எதிவா ரகா. சரி, இதெல்லாம் புருஷாளத்தை சொல்லிட்டு சௌமித்ரி இது ராட்சசாலத்தெல்லாம் சொல்லிட்டு ஸ்திரீகளுடைய இதெல்லாம் வரச்ச ரகசியம், சீதா விஷயத்துல ரகசியமா நடக்கிறது அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிறான்றதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் உனக்கு தெரியும். சீதாய வைதேஷியாஷ்ட எதிர்த்தம் பிரகாசம் எதிவா ரகாம் எச்சாப்பியவிதிதம் சர்வம் விதிதந்தே பவிஷ்யதி. இதனால் வரைக்கும் நீ அறியாமல் இருந்தது எல்லாமே கூட விதித்தே பவிஷ்யதி, அதுவும் உனக்கு இப்ப தெரிஞ்சதாக ஆயிடும், நீ எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். ஆகையால நீ இந்த ராமாயணத்தை பண்ணுன்னு அர்த்தம். அதுல கூட அப்புறமா சொல்ற ஹசிதம் பாஷிதம் செய்வேன் கதிர் எச்ச சேஷ்டிதம் தற்சர்வம் தர்ம வீரியன யதாவத் சம்பிரபசியதி நதே வா கன்றதா காவ்யே காசிதத்திர பவிஷ்யதி. இந்த காவியத்துல நீ ராமர் விஷயமாக பண்ற மகா மாதி காவியமாக இருக்கிற ராமாயணத்துல உன்னுடைய வார்த்தை ஒரு சமயத்திலையும் பொய்யாகாது. நத்வாக்கு அன்றுதான் காவியே காசிதத்திர பவிஷ்யதி குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். நீ ராமகத்தைய நீ பண்ணு ஸ்லோகபத்தாம் ஸ்லோக ரூபமாக நீ பண்ணு, இது ஒரு காவியமா நீ பண்ணு, இதுதான் ஆதி காவியம்னு பேர் வரப்போட்டு அத்தை நீ பண்ணுன்னு பிரம்மா வால்மீகிக்கு அனுகிரகம் பண்றேன்.
அது எப்பேற்பட்ட அந்த ராமனுடைய இது நடந்தது மொத்தம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவாலே தத்த வரணுமாய் அவர் வரன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா, தேசிகன் விஷயத்துல கூட மகாவீர வைபவம் கோபால விம்சதி இது ரெண்டுமே ராமர் தன்னுடைய காலத்துல என்னென்ன நடந்ததோ வால்மீகிக்கு எப்படி காண்பிச்சாரோ பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால அறியும்படி வால்மீகி எல்லாத்தையும் தெரிஞ்சின்றோ அதே மாதிரி தேசிகனுக்கு ஒரு மானசிகமான ஒரு பிரத்யக்ஷத்தை ஏற்படுத்தினர்னு ஒரு ஐதிஹ்யம். அதை சேவிச்சுட்டு அப்படியே தேசிகன் சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தை பண்றேன். அதே மாதிரி தேவகிக்கு கண்ணன் காண்பிச்ச மாதிரி தன்னுடைய திருவாயிற்பாடியில் இருக்கிற தன்னுடைய லீலைகள் எல்லாவற்றையும் சுவாமி தேசிகனுக்கு அப்படியே காண்பிக்கிறேன். இந்த கோபாலகிருஷ்ணி முழுக்க திருவாயிற்பாடியில் இருந்த கண்ணனுடைய லீலைகள் தான் இருக்கு. மகதரம் சாத்தரோஷாம் பாயாதீசத் பிரசலித பத நாபகோபதினயனே மேளயன் விசகோப்தாம் அப்படியே பார்ப்போம். பாயாதீஷத் பிரச்சலித பதக நாபகச்சன் திஷ்டன் ஓடவும் இல்லை இருக்கவும் இல்லையா, ஒரு கால் எடுத்து வைக்கிறானா அவன் வந்த உடனே கயிறுட்டு வர்றானா அதை பார்த்த உடனே அப்படி இருக்கேன்னா இந்த போட்டோவை பிடிக்கிறாள் அது கூட அந்த மாதிரி சத்தியமா தத்ரூபமா இருக்காது. இந்த சுவாமியினுடைய சிறு வாக்குல வந்தது இருக்க அதை அப்படியே நினைச்சு பார்த்தோம்னாக்க அந்த நவநீத்த சோரம் அந்த பார்த்தவும் கும்பே விநீத கிரகம் அந்த கையை வைக்கிறே திருஷ்டுவா தாம இதை பார்த்துட்டே ஓடி வந்துட்டாவு மாத்தரன் ஜாத்தரோஷம் கோச்சுண்டு கயிறு எடுத்துட்டு வர அப்ப பார்த்துட்டு நான் பகச்சன் நதிஷ்டன்னு ஓடவும் இல்லை நிக்கவும் இல்ல அப்படியே பேந்து பேந்து முயச்சுண்டு நிக்கிறேர் அப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்க அது அப்படியே நேரம் சேவிச்சாதான் அதை சொல்ல முடியுமே தவிர இல்லைன்னா அந்த மாதிரி வார்த்தை வரவே வரும். அதே மாதிரிதான் மகாவீர வைபவமும் சுவாமி தேசிகன் பண்ணிருக்க அப்போ இதை சொல்லி சொல்ற என்று பிரம்மாவாலே தத்த வரணுமாய் பிரம்மாவே தத்தன் ஒரு வரனை கொடுத்தவ அது மூலமா பண்ணு ஹசிதம் பாஷிதம் செய்வ கதிரியா எச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்ம வீரியன யசாவது சம்பிரபசதி. அவ சீதை இவளுடைய ஹசிதம் பாஷிதம் செய்வன்னு அவ இது வேடிக்கை பார்த்துட்டு பேசுறது சிரிக்கிறது அவ மனைவியோட சேர்த்து சிரிக்கிறது இதெல்லாம் எல்லாவற்றையும் அது எப்படி இருந்ததோ இருந்த மாதிரி யதாவத் சம்பிரபசதி அப்படியே நேரம் நீ பார்க்க போற அது என்னைக்கோ நடந்ததா இருந்தா கூட இப்பதான் நடக்கிற மாதிரி நீ நிறைய நீர் பார்க்க போறேன் அப்படின்னு தர்மவீரிய பிரசூத்தமான அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ற. அந்த இது தர்மவீரியன்றது என்ன அர்த்தம்னா தர்மன்றது தபஸ் இந்த இடத்துல சொல்ற அந்த தபஸினுடைய ஒரு மகாத்மியத்தினால வந்தது இது. இந்த அவதார விரதம் எல்லாராலையும் எல்லாம் இதை பார்க்க முடியாது. திவ்ய சட்சுசாலே இவ அவதார விரத்தாந்தத்தை இதுக்குன்னு பிரம்மா ஒரு தனி சட்சுசை கொடுத்துருக்கே ஞான கண்ணை கொடுத்துருக்கே திவ்ய சட்சுசை கொடுத்துருக்கே அந்த சட்சுசனால இந்த ராமாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி மொத்தத்தையும் வால்மீகி நேரடியா பாக்குறேர். பாணா வாமலக்கம் எத்தான் பாணா வாமலக்கம் அப்படின்னு சொன்ன இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு நாம சொல்றோமே அத்தான் சொல்றேன். தத்பசித்து தர்மாத்மா தத்சர்வம் யோகமாஸ்திதா புறா எத்தத்திர நிர்வத்தம் பாணா வாமலக்கம் எத்தாம். அப்போ அந்த அப்புறமா இந்த பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால அது நடந்தது மொத்தத்தையும் அப்படியே ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி பார்த்து அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன்னார். ராமாயணத்துல முதல் சர்க்கம் சங்கேப ராமாயணம் வால்மீகி உபதேசம் பண்றது ரெண்டு மூணு நாலு இது மூணும் இந்த ராமாயணம் எப்படி அவதாரமாச்சு அப்படின்றத சொல்ற ஒரு விஷயம். இப்படி இந்த ஒரு திவ்ய சக்ஷுஸை கொடுத்து அது மூலமா சாட்சாத்காரம் பண்ணி ராமாயணத்தை மொத்தத்தை 24,000 ஸ்லோகம் கொண்ட ராமாயணத்தை வால்மீகி அனுகிரகம் பண்ணேன். இந்த கதை கேட்டு என்ன பண்ண போறோம் நம்ம? எத்தனையோ கதைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் கதை இருக்கு, சிவகாமியின் சபதம் கதை இருக்கு, இந்த மாதிரி கதைகள்லாம் எத்தனையோ இருக்கு.
அது கேட்டு எதனா பிரயோஜனம் இருக்கா என்ன இருக்கு? நான் கூட சின்ன வயசுல இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இதெல்லாம் அப்படியே பைத்தியம் மாதிரி, அதாவது எங்கன்னா அந்த காலத்துல கல்கை வியாழக்கிழமை வியாழக்கிழமை கல்கை வரும், அந்த கல்கையில அதை கழிச்சு பொட்டலம் கட்டி கொடுப்பா, இந்த சாமான் வாங்கச்சே பொட்டலம் கட்டி கொடுக்கச்சே, அதுல பொன்னியின் செல்வனும் சிவகாமியின் சபதமும் இருந்துனாக்க அந்த பேப்பரை உட்காந்து படிப்பண்ணாக்கு, அந்த நான் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கச்சேருமா, அவ்வளோ ஒரு பைத்தியம் எனக்கு அது. இப்ப அதனால என்ன புருஷார்த்தம் என்ன சாதிக்கல, ஒன்றும் சாதிக்கல, ஒரு புருஷார்த்தத்தையும் சாதிக்கல. இப்ப இந்த மாதிரி ராமாயணம் முழுக்க அவர் பார்த்து இது எழுதினதுனால என்ன லாபம் அப்படின்னா, தசேந்திரியான நங்கோரம் யோமனோ ரஜனீஜரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். இது எதுக்காக சொன்னார் அப்படின்னா, சாட்சாத் கரிச்சு தசேந்திரியானம் இந்திரியானம் கோரம், கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சுன்னு பத்து இந்திரியங்கள், இந்த பத்து முகங்களோட இருக்கிற பயங்கரமான மனசுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ராட்சசம் இதை ரூபணம் பண்ணிட்டு, அந்த விவேகமாகிய ஒரு சர ஜாலங்கள்னால அந்த மனசுக்கு இந்த ராட்சசனை போக்கடிக்கிறது தான். இதுதான் ராவணன் வந்து பத்து இந்திரியங்கள், இந்திரியங்களால புலன்களால இந்த சம்சாரத்துல எங்கெங்கயோ இழுத்தும் போகக்கூடியதான ஒரு நிலையை ஏற்படுத்துறது. அது விவேக சரஜாலம்ன்றது யாரு அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த இடத்துல சங்கல்ப சூரியோதயத்திலையும் இதை பத்தி சாதிக்கிறார். அங்க விவேகன்னே ஒரு கதாபாத்திரம், கதாநாயகனாக விவேகன் வர, இங்க விவேகமாகிற ஒரு சலஜானத்தினால போறதுன்னு சொல்லி சொல்லி முமுட்சுவுக்கு பரமோபகாரகமான அவதார ரகசியத்தை. இது ஒரு அவதார ரகசியம். இந்த அவதார ரகசியத்தை மோட்சத்துக்கு போனோம் நினைக்கிறவாளுக்கு இந்த சரணாகதி தர்மத்தை வெளிப்படுத்துகிற இந்த அவதார ரகசியத்தை லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தன் கருணையினாலே எல்லாருக்கும் இந்த ராமாயண கதையை தெரிஞ்சிருந்தவன என்னைக்கு என்னைக்கோ எப்ப நடந்ததுன்றதே யாருக்குமே தெரியாத ஒரு நாள் அது. அதைய வச்சுட்டு இன்னைக்கும் அந்த ராமாயணம் ராமாயணம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பவும் நவராத்திரியில ராமாயணம் பாராயணம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஒன்பது நாள்ல ராமாயணம் பூர்த்தியும் சேவிச்சா விசேஷம், அப்படி இல்லாட்டா சுந்தரகாண்டம் மாத்திரமான சேவிச்சோம்னாக்கா ரொம்ப விசேஷம். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப இன்னைக்கும் பிரத்யக்ஷமான பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சகல எல்லாருக்கும் ஒரு உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காகவே மகர்ஷி மூலமாக பிரம்மா இந்த காதிகாவியத்தை அவதரிப்பிச்சார். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையேது விபேதி அல்பஸ்ருதான் வேதா மாமயம் பிரதரிஷதி என்கிற சாஸ்திரார்த்தத்தை அனுசித்து கொண்டு வேதோபிரம்மண சாட்சமான அல்பஸ்ருதல் பக்கல் இறக்கத்தாலும் இவர்களை பற்றி வேதங்களுக்கு உண்டான பிரதாரண பயத்தை சமிப்பைக்கைக்காகவும் புண்ணியம் வேதயிஷ்ட சம்மிதம் என்கிறபடியே நாலு வேதங்களும் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கிற ஸ்ரீமத் ராமாயணமாகிற பிரபந்தத்தை அருளி செய்து இந்த ராமாயணத்தை அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது எல்லாம் இந்த ராமாயணம் வால்மீகி மகர்ஷி மூலமாக பிரம்மா உபதேசம் பண்ணி அந்த ஒரு வரன் கொடுத்து அவர் மூலமாக அவதரிப்பித்ததுக்கு முக்கிய காரணமே லோகோஜீவனத்துக்காக தான். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சுண்டு அந்த ராமனை சரணமாக அடைஞ்சு வேதார்த்தங்கள்ல வரைச்சே இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்ம ஏத்தம் சொல்லியிருக்கு. இந்த இதிகாசம் புராணம் இவற்றினுடைய உதவியோட வேதத்தினுடைய உண்மை பொருளை நாம தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்ப பிபேத்தி அல்பஸ்ருதா வேதகா, அறக்குறையா இருக்கிறவள்லாம் தனக்கு தனக்கு தோன்ன மாதிரி இப்படிதான் வேதத்துல சொல்லிருக்கு, இப்படிதான் வேதத்துல சொல்லிருக்குன்னு சொல்லுகிறார். இன்னைய தினத்துல ரெண்டு விஷயம் யார் வேணா சொல்ற சொல்லலாம்னு இருக்கு. ஒன்னு தர்மசாஸ்திரம், இன்னொன்னு ஜோசியம். தர்மசாஸ்திரம் யார் வேணா சொல்லுவா, இது இப்படி வழக்கம் அப்படி வழக்கம் அதை பண்ணும் இதை பண்ணோம்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒரு வாத்தியாரம் இருக்கும். அந்த சங்கல்பம் எல்லாம் போட்டிருப்பா, அந்த சங்கல்பம் மொத்தம் தப்பாவே இருந்துட்டு இருக்கும். ஆனா விசாரம் இல்லாத அவ பெரிய ஒரு அடிச்சுட்டு இருப்பா. அதே மாதிரி ஜோசியம் பழக்கடைக்காரிலேருந்து இன்னும் இன்னும் வாசல்ல குடுகுடு பாண்டியிலேருந்து எல்லாரும் சொல்றதா இருந்துட்டு இருக்கு இது ஜோசியம்.
இந்த ஜோசியமும் தர்மசாஸ்திரமும் யார் வேணா சொல்ற மாதிரி இருந்துருக்கு. ஆகையில இவாளிடந்து பயப்பட வேண்டியிருக்கு. இவ வாயில வந்தது சொல்லிட்டாள்னாக்கா அப்புறம் என்ன பண்றது, நல்லதா நன்னா இல்லைன்னு சொல்லிடுவா, நன்னா இல்லாத நல்லதுன்னு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டான்னா இது அனர்த்தம் தானே வரும். அந்த மாதிரி வேதத்தை சரியா புரிஞ்சுக்காதவாள் சொல்றதுனால ஒரு அனர்த்தங்கள்லாம் வரும். அந்த அனர்த்தத்தையும் போக்கும்படியாக வேதம் நாலு, வேதமும் ஒரு தட்டுல இருக்கு, ராமாயணம் ஒரு தட்டுல வச்சோம்னாக்கா ராமாயணம் தான் மேல நிக்கிறதாம். ஆகையால் வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மன், வேதமே ராமாயணமாக அவதாரம் பண்ணணும். அப்படின்னால இந்த விஷயத்த இது ராமாயணம் வந்து லோகோஜீவனத்துக்காக ராமாயணம் ஏற்பட்டது என்று சொல்லி சொல்ற. இது ராமாய இப்படி நாமளும் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுண்டு அதை பாராயணம் பண்ணிட்டு, பாராயணம் பண்ண முடியாதவா அந்த அர்த்தத்தை கேட்டுண்டு சகனம் பண்ணிட்டு திரவணம் பண்ணிட்டு எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்.